அது பார்த்தீங்கன்னா வல்லாரக்கீரையில் வந்து சட்னிலாம் நிறைய பேர் ட்ரை பண்ணுவீங்களே, அது ட்ரை பண்ணும்போது புதினாவும் கொஞ்சம் சேர்த்து பாருங்கள். அதாவது வல்லாரக்கீரை எப்படி நீங்கள் பண்ணால், நீங்கள் பச்சையாகவே அரைக்கலாம், இதுக்கு வந்து தாளிக்கணும் வதக்கணும் அதெல்லாம் என்ன. வல்லாரக்கீரை ஒரு கை எடுக்கிங்கன்னா கொஞ்சமாக புதினா இல்லைன்னா கிடைக்கலன்னா கொத்தமல்லி ரெண்டே ரெண்டு கருவேப்பிலை, அதிலே பச்சை மிளகாய் போடுங்க, கொஞ்சமாக இஞ்சி போடுங்க, கொஞ்சமாக புளி, கொஞ்சமாக கல் உப்பு, இது எல்லாமே ஒன்றாவே மிக்சியில் நைஸாக அரைச்சிருங்க. உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துங்க. புளிப்பு பத்தலைன்னா எலுமிச்சம்பழத்தை ஒன்றா ரெண்டாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அதிலே புளிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா தாளிப்பு தான், இதில் தாளிப்பு தான் ஹைலைட்டு. நல்லெண்ணெய் போடுங்க, கடுகு ஜீரகம் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அதில் லைட்டாக போட்டுட்டு தாளிச்சிட்டு இதை அது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சுடுசாதத்தில் கொஞ்சமாக நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.